ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மிஸ்டர் ஸ்காரி. ஸோ இப்போ நம்ம வந்துருக்க பிளேஸ் எதுனா, ஒரு ரொம்ப காலமாக ஒரு மூடப்பட்ட கைவிடப்பட்ட ஒரு ஸ்கூலுக்கு தான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். ஸோ ரொம்பவுமே பார்க்குறது ரொம்ப பெரிய ஸ்கூலாக இருக்குது. ஸ்கூலை சுற்றியுமே ஸ்கூலுக்குள்ளே எல்லாமே புளிய மரம், பெரிய பெரிய புளிய மரமாக இருக்குது. ஸோ வந்துட்டு அந்த ஸ்கூலில் வந்து ரொம்ப நாள் கைவிடப்பட்டு இருக்குது. ஸோ அந்த ஸ்கூலில் தான் நான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். மேலதான் பாருங்களா, பாத்து எல்லாம் மேல மேல இருக்கும். கம்பி பாருங்க எப்படி இருக்கு. ஸோ வாய்ஸ், நம்ம நினச்சதோட இது ரொம்ப கொடூரமாக இருக்குது. இந்த ஸ்கூல் பாருங்கள், கேட்கவே கடைங்க எப்படி இருக்குது பாருங்கள். என்ன மேலே வந்து நாலு வீடு எல்லாமே விழுந்துட்டே இருக்கு. மழையில் வந்துட்டு பார்த்து பார்த்து ப்ரோ, பார்த்து ப்ரோ, என்ன அது போய் ப்ரோ, பார்த்து ப்ரோ. தம்பி ஒன்று பார்த்துடா, பார்த்து தப்பா பார்த்து அங்கே தம்பி இருக்கு. பார்த்து ப்ரோ, ரொம்ப ரிஸ்காக இருக்கு ப்ரோ. இது ப்ரோ, அந்த வவால் திரும்ப ஒட்டிச்சு ப்ரோ. இப்போ தான் வந்து போச்சு, ப்ரோ வந்து வெளியே வந்து வெளியே போச்சு, வெளியே போச்சு. பார்த்து பாட்டு கண்ணாடி பாருங்களா இருக்கு ப்ரோ. கொடூரமா இருக்கு அந்த ரூம்ல. திரும்ப போகலாமா வேணாமான்னு எங்களுக்கும் தெரியல. என்ன ப்ரோ நீங்க என்ன சொல்றீங்க?
அந்த ரூம் போகலாம் போகலாம். ஏன்னா இது ரொம்ப பெரிய ஸ்கூலாக இருக்குது, எல்லா ரூம்லேயும் போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இன்னும் ரொம்ப நாளாக இது வந்துட்டு அப்படியே இருக்குது இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல தான் வந்துட்டு இந்த ஆவிகள் வரமாட்டேன் கண்டிப்பாக இருக்கும் அது வந்து அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ரொம்ப நாளாக ஒரு கைவிடப்பட்ட ஒரு இடத்துல தான் ஆத்மா வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து ரொம்ப பெரிய பில்டிங், நம்ம இன்னொரு தடவை லாஸ்ட்டில் அங்கே வந்து பார்க்கலாம், திரும்ப அதை அட்டாக் பண்ணுதான் நம்மளை அப்படின்னு ஃபஸ்ட்டு எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். யாருக்கு அந்த அப்படியே நடந்து போன மாதிரி இருக்கு. கேமரா உள்ள காட்டுங்களா, கேமரா உள்ள கம்மியாக சேர் இருக்கு பாருங்களா, இருக்கா கேப்சர் ஆகுதான்னு தெரியலையே. ஓ அவ்வளோ காய்ச்சா கே கே கேமரா வந்து தெரியுது தெரியல. சரி வாங்க நம்ம வேற ப்ரோ, ரியலாக பார்த்தீங்களா? ரியல் ப்ரோ. அடிச்சிருக்காங்க இருக்கீங்களா? இங்க வந்துட்டு இந்த புளிய மரத்தை கிட்ட இருக்கல, ஆனா இதுல எந்த புளிய மரம் எனக்கு தெரியல. அங்க வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு இறந்ததாகவும் சொல்றாங்க அந்த இடத்த. அதனால தான் இந்த ஸ்கூலை வந்து சூஸ் பண்ணோம். வாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஆனா எங்களுக்கே தெரியாது அது எந்த புளிய மரம். பட் ஆனால் ஸ்கூல் வந்து நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டோம், ரொம்பவுமே பெருசாக இருக்கிற மாதிரியாக இருக்கிறதால எங்களால் அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக நாங்களும் எடுக்கிறோம். ஆனால் எங்களை வந்து ஏதோ கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி, அதாவது கோஸ்ட்டுன்றது வந்து நேரடியாக காமிக்காது, ஏதாச்சும் ஒரு பூச்சியோ இல்லை ஏதோ ஒரு விலங்கு மூலியமாக தான் நம்மளுக்கு நம்மளை வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த மாதிரி தான், இப்போ அம்மாவாசைனா காக்கா வந்துட்டு இப்போ சாதம் சாப்பிட்டா தான் நம்மளோட
நம்ம இறந்துட்டவங்க தான் நம்ம இங்கே வந்துட்டு அதை சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஏதோ ஒரு விலங்கு மூலயமா தான் கோஸ்ட் வந்து நம்ம கண் மோஸ்ட்லி வந்து கண்ணுக்கு தெரியும். ஆனால் எங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் ரூமில் போனோடனே ரொம்பவுமே அட்டாக் பண்ணிச்சு. அங்கே போனோம் இவங்க ஏதோ பார்த்தேன்னு சொன்னான், பட் ஆனால் எங்களுக்கு கேமராவில் வண்டி கட்டிட்டு ஸோ கேமராவில் எங்களுக்கு கேப்சர் ஆகல. ஃபஸ்ட் இன்னும் ரூம்ஸ் நிறையா இருக்குது, நம்ம போய் பார்த்துட்டு வர மாதிரி தப்புறாங்க. இப்போ கேட்கல, எனக்கு பேசுகிற ஃபோன் கேட்கல, கரண்ட் கேட்குது. இது உண்மைதான் ப்ரோ கேட்குது. இந்த பில்டிங் நான் சொன்னேன்ல, இதுமே சத்தம் கேட்குது. பத்து வயசு கூட கேட்குறாங்க. இப்போ அந்த அந்த சைடு அந்த ரூம் சைடு ரெண்டு ரூம் தான் கேட்குறீங்க. ரைட், நாங்கள் வந்துட்டு இங்கே போனால் இங்கே சவுண்டு வந்துச்சு. ஐயோ ஏதோ பார்த்தேன்னு சொன்னால் பட் ஆனால் உங்களுக்கு அந்த சத்தம் வந்து கேப்சர் ஆகிடுச்சா கேப்சர் ஆகுதான்னு தெரியல. பட் தெளிவாக கேட்டுருக்கு, நாங்கள் அப்படி தான் படிக்கட்டுருக்குவாங்க. இந்தாண்ட வழி இறங்கி பார்க்கலாமா? நான் புரியல, இந்தாண்டி படிக்கட்டுருக்கு. அங்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பயந்துருவாங்க. வீடுங்க இருக்காங்க அந்த சைடெலாம். யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? நீ கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க. ஹலோ, ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? சொன்னா சவுண்ட் இல்லாமல் இருந்துச்சு.
அப்படியே உடனே அந்த சவுண்ட் வருது. என்னென்ன புரியல, யார் அதை கட்டி கொடுத்தாங்க இல்லை வேறு ஏதாச்சும் ரூம் இருக்கா? இங்கே வந்து இது காலி ரூமாக தான் இருக்குது, ஆனால் நம்ம மாடியிலேயே யாரும் இல்லை. வேறு எந்த சவுண்ட் இப்போ வரல. அங்கே பாரு, அங்கே பாரு, உனக்கு அங்கே தெரியுதுன்னு பாரு, அங்கே பாரு கேமரா, அங்கே கண்ணு கேமரா, அங்கே பாரு எது ஒன்று மூவ் ஆகி போகுது பாரு. இப்போ அந்த ரூம்ல இருந்து இந்த எட்ஜில் இருந்து அங்கே போயிட்டு அந்த ரூம் அதான் அங்கே இங்கே ஒரு இங்கே இருந்துச்சு. நான் இங்கே பார்த்தேன், கேஷ் என்னன்னு தெரியல. இப்படி போய் கரெக்டான அது எதிர்த்துலாம் வந்து நினைச்சு பண்ணுவோம். நாங்கள் வந்துட்டு இப்போ தரவாக வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஆனால் எங்களுக்கு கிடைச்சது வரைக்கும் ஃபஸ்ட்டு இவர் வந்துட்டு அந்த சேரில் வந்துட்டு ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தாரு. ஆனால் நாங்கள் வந்து கேமராவில் கேப்சர் ஆகலாம் பார்த்ததில்ல, அந்த டோர் ஓப்பன் பண்ண முடியல, உள்ளே போக எங்களுக்கு வழியே கிடையாது. அதுக்கு முன்னாடி எனக்கு வந்துட்டு இந்த சைடு வந்து டோர் தட்டி எனக்கு சத்தம் கேட்டுச்சு. சரி, அதை தவிர்த்து எங்கள் ஸ்டார்டிங்கே வந்துட்டு எங்களுக்கு அந்த வவால் வந்துட்டு இது தான், எங்களை உள்ளே வரவிடலாம் எண்ணெயும் இவங்க சேர்ந்து அட்டாக் பண்ணிச்சு. அப்புறம் நாங்கள் அந்த சைடு போனோம், தொடர்ந்து சத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு.
தொடர்ந்து சத்தம் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறமா நாங்கள் ஒரு கட்டத்து மேலே சத்தம் வரல, சத்தம் வரலன்னு சொன்னோன்னே திரும்ப சத்தம் வச்சு. பட் ஆனால் எங்கள் கண்ணுக்கு வந்து எதுவும் சிக்கலை, ஆனால் எங்களுக்கு ஆனால் இப்போவுமே ஒரு மாதிரி தான் இருக்குது. இங்கே ஏதாவது ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி தான். பட் ஆனால் எங்கள் கண்ணுக்கு எது கண்டிப்பாக கூட கிடையாது. உங்களுக்கு ஏதாச்சும் வந்துட்டு எங்களுக்கு தெரியாது, ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அது எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒன்று இருக்குது. பட் ஆனால் எங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஆனால் எங்கள் கண்ணுக்கு சிக்க மாட்டேங்குது ஏதோ ஒன்று. ஆனால் அந்த சத்தம் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அங்கேருந்து வர்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே நடக்குது. பட் ஆனால் எங்கள் கண்ணுக்கு இருந்து எதுவுமே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை. வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கொடூரமான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா வழக்கம் போல் இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வீடியோ வந்துட்டு எல்லோரும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களா நாங்கள் கண்டிப்பாக இல்லை, உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் எனக்கும் சரி, தம்பிக்கும் சரி, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, வீடியோ முடிச்சுக்கேன். நீங்கள் எதாவது சொன்னாலும் சொல்லிக்கலாம். ஸோ கைஸ், ப்ரோ சொன்ன மாதிரி தான் இந்த பிளேஸ் ரொம்பவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் பார்க்காத பிளேஸ் மாதிரி இருக்குது. இப்போவும் பாருங்கள், அந்த சவுண்டு கேட்டுட்டு தான் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த இடத்த எல்லாத்தையும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். நாங்கள் இங்கே வந்தால் அங்கே சவுண்ட் கேட்குது, அந்த பில்டிங் போனால் அங்கே நாங்கள் ஒரு உருவத்தை பார்த்தா ஆனால் அது கேமராவில் கேப்சர் ஆகல. அது இன்னும் எங்களுக்கும் ஒன்றும் புரியல ப்ரோ. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஒரு 5 செகண்ட் வந்து நான் உங்களுக்கு டைம் தரேன். ஸோ வந்துட்டு அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. அப்படியே போய்ட்டு தம்பி சேனல் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் தந்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணி அப்படியே போய்ட்டு தம்பி சேனல்லையும் அது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய். வீடியோ முடிச்சுக்கலாம்.